ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோமே சந்நிதத்தாம் சதா ஹிருதி குருப்யஸ் தத்குருப்யஸ்ச நமோ வாக்மதீமஹே பிரணீமஹே ச தத்ராத்யௌ தம்பதி ஜகதாம் பதி நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வ்யாசம் ததோ ஜயமுதீரயேத் சுக்லாம் வரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வ விக்னோபசாந்தயே யஸ்ய த்விரத வக்த்ராத்யாஹ் பாரிஷத்யாஹ் பரஸ்வதம் விக்னம் நிக்னந்தி சததம் விஸ்வக்ஸேனந்தமாஸ்ரியே வ்யாசம் வசிஷ்டநத்தாரம் சக்தே பௌத்ரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம் வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை ப்ரஹ்மநிதயே வாசிஷ்டாய நமோ நம அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே சதைகரூபரூபாய விஷ்ணவே சர்வஜிஷ்ணவே யஸ்ய ஸ்மரணமாத்ரேண ஜன்மசம்சாரபந்தநாத் விமுச்யதே நமஸ்தஸ்மை விஷ்ணவே பிரப விஷ்ணவே ஹரத்யகமசேஷம் யோ ஹரிஹித்யபிசம்ஷ்டுதஃ அசேஷாகஹரம் விஷ்ணும் ஹரிவர்ணம் ஹரிம் நுமஹ. 93வது அத்தியாயம் இதனுடைய தொடர்ச்சி. கௌரமுக உவாச தேவகி பார்கவசைதச் சுத்வா வாக்கியம் நராதிப சுத்தி காமாச்சாராத சர்வகாம பிரதமதம் சுத்தி பிரதம் சொல்ல முடியும். நாச்சியார் பாசத்தை அடிக்கடி தூயோமாய் வந்தோம், தூயோமாய் வந்து நாம் தூமுலர் தூவி தொழுதுன்னு அடிக்கடி வரும். அதனால தூய்மை, தூய்மைங்கிற மனசு வாக்கு சரீரம் மூணுலையும் தூய்மை, அதுதான் இந்த விரதம். இந்த விரதத்தை இருக்கணும் அப்படின்னு தேவகிக்கு ஆசை வந்துருக்கு. விரதேன ஆராஜிதஸ்தேன ததா தேவ்யா ஜனார்தன ததௌ தரிசனம் ஈசேஷா சங்கசக்கர கதாதரஹா. ஆசிரியமான விரதம் இருந்தார் பகவானுக்கு, உடனே ரொம்ப பரவ பிரீதி வந்து தேவகிக்கு சேவை கொடுத்தாராம். திருஷ்டே தஸ்மின் அசேஷேஷே ஜகத்தாத்தரி கேசமே கிருத்வா பிரணாமம் ஆகேதம் பக்தி நம்ரா ததைவகி. தேவகி நேர பகவானே வந்த உடனே கீழ் விழுந்து சேவிச்சு கை கூப்பிட்டு சொல்ற, ஜகதாம் ஈஸ்வரேஷேஷ ஞான ஜேய பவ அவ்யய சமஸ்த தேவதா தேவ வாசுதேவ நமோஸ்துதே. சமஸ்த தேவதைகளுக்கும் தேவனாக இருக்கக்கூடியவனே வாசுதேவனே நமோஸ்துதேன்னு ஆரம்பிச்சு தேவகி சாதிக்கிற அந்த ஸ்லோகம் மாத்திரம் படிக்கிற விஷயங்கள்ல தெரிஞ்ச விஷயம்தான். பிரதான பும்சோரஜயோரிய காரணம் அகாரணம் அவிசேஷியம் அஜம் ரூபம் தவ தஸ்தை நமோஸ்துதே துவம் பிரதானம் புமாம்சைவ காரணாக காரணாத்மக சதசச்சாகிலம் தேவ கேனோக்தே நதவஸ்தவகம். சகலத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய எம்பெருமான் அவனுக்கு காரணம் எதுவுமே கிடையாதுங்கிற அப்படினால அகாரணம் அப்படின்னு பெயர். சகலத்துக்கும் காரணமா இருக்கிறபடினாலே காரணம் அப்படின்னு அவனுக்கு பெயர். அதனால காரணா காரணாத்மகாங்கிற மாதிரி சத்து அசத்து அப்படின்னு ரெண்டுமாவும் வேதம் அவனை சொல்றது. சத்துனா இருக்கிறவன் அர்த்தம், அதாவது பிரளய காலத்துல எல்லாரும் போடப்பறம் கூட அவன் இருக்கான், அவன் இருக்கபடினாலே சத்து அப்படின்னு. ஏன்னா யார் வேணா இருக்க மாட்டா, எல்லாரும் போயிடுவா, சேத்தனம் அச்சேத்தனம் மொத்தமும் போயிடும், ஆனா பகவான் மாத்திரம் இருக்கான், அதனால சத்து அப்படின்னு பெயர். அதே சமயம் அசத்து அப்படின்னு பெயர் உண்டு. ஏன்னு கேட்டா பகவான் எப்படி இருக்கான்னு கேட்டானா, இப்ப இருக்க மாதிரி இல்லையா? அப்போ இப்ப எப்படி இருக்கான்னா சகல வஸ்துக்களையும் படைச்சு எல்லா வஸ்துகளுக்குள்ளும் அந்தரியாமே பகவான் இருக்கான். எல்லா ரூபங்களையெல்லாம் கொடுத்து சகல வஸ்துகளுக்கும் சுரூபம் ஸ்திதி பிரவிருத்தி எல்லாத்தையும் பகவான் இருக்காங்கிறதே கிடையாமல் எதுவுமே இல்லாமல் அந்த வஸ்துக்கள்லாம் இருக்கா பகவானே எல்லா பிரவிருத்தி பண்ணிட்டு அப்படியாக பக்தாசுரே கஷ்ய போயம் தேயஸ்தவோ ரோமயா. நீ கேட்டா வரம் கொடுக்காம இருப்பேனா பகவான் சொன்னார். நீதான் பூர்வ ஜென்மத்துல அதிதியா இருந்தவர், உம்முடைய பர்த்தா தான் கஷ்யபரா இருந்தவர், அடுத்த ஜென்மத்துல இப்படி வந்திருக்கோங்க.
அப்ப உங்களுக்கு புத்திரனாக நான் பிறந்தேன், வாமனனாக. அப்ப என்னுடைய அப்பா அம்மா நீங்கள்லாம். அப்ப அம்மா அப்பா கேட்டா செய்ய மாட்டேன் நானு, நீங்க கேட்டா கட்டாயம் செய்வேன் அப்படின்னு அந்த ஜென்மத்துல அப்பா அம்மா சொல்றது கேட்கறது ராமாவதாரம் இருக்கட்டும், கிருஷ்ணாவதாரத்துல பழைய ஜென்மத்திலிருந்து இருக்கா, போன ஜென்மத்துல நீங்க எனக்கு அப்பா அம்மா, அதனால நீங்க சொல்றதை கேட்கிறேன், எதுவானாலும் கேளுங்கோ அப்படின்னா. தேவக்கியுவாச்சா அப்புத்திராஸ்தினமே பர்த்து அஸ்தி கேசவ சந்ததி பிரசீத தேகிமே புத்திரம் அரி துர்கார பௌருஷம். தேவக்கி சொன்னார் அந்த ஜென்மத்துக்கு அதெல்லாம் இருக்கட்டும் கிருஷ்ணா, இப்ப குழந்தை இல்ல, குழந்தை இல்லாம தவிச்சுன்னு இருக்கேன், அப்ப எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னா உடனே பகவான் பவிஷ்யதி அசிரா தேவி மதம் சேன சுதஸ்தவ அந்தவியா தானவாஸ்தேன சத்தர்ம பரிபந்தினா கவலையப்படாதவ நானே குழந்தையா பிறக்கிறேன். ஏன்னா போன ஜென்மத்துல நான் குழந்தையா பிறந்துட்டோம், உங்களுக்கு இந்த ஜென்மத்துல வேற ஒருத்தர் குழந்தையா கொடுத்தா அது நல்லா இருக்காது. அதனால போன ஜென்மத்துல வாமன பெருமாள் அவதாரம் பண்ணார் கஷ்யபருக்கும் அதித்திக்கும், அதே கஷ்யபரும் அதித்தியும் தான் இப்ப வசுதேவராவும் தேவகியாவும் இருக்கான்னா அப்ப புத்திரனும் நான் தானே பிறக்கணும், வேற ஒருத்தர் பிறந்தா அந்த மேட்சிங் வராதே. உங்களுடைய அடுத்த அவதாரம் வராமல் என்னுடைய அடுத்த அவதாரம் வர வேணாமா, நான் அவதாரம் பண்றேன், அவதாரம் பண்ணி என்ன பண்ண போறேன், நான் அவதாரம் பண்ணி என்ன பண்ண போறேன், பரித்ராணாய் சாது நாம் விநாசாய் துக்குதாங்கிற மாதிரியா அவதாரம் பண்ண, அதுக்கு பலன் உண்டு, சாதுக்களை ரக்ஷம் பண்ணி துஷ்டர்களை ஒழிப்பேன், அதெல்லாம் பண்றேன். தேவக்கி வாச்சா ஸ்வாமகம் ஜகத்தாதாரம் உதாரோரு பராக்கிரமம் தாரயிஷ்யாமி கர்ப்பேண கதம் அச்சுத சம்சமே. தேவகி சொன்னார் ரொம்ப சந்தோஷம்தான், ஆனா இன்னும் நான் அவதாரம் பண்றேன்னா உம்ம போய் நான் வயத்துல எப்படி தாங்குவேன், நீ ஜகத்துக்கெல்லாம் ஆதாரமா இருக்கிறவர், உம்ம போய் என் வயத்துல போய் நான் எப்படி தாங்க முடியும், கர்ப்பம் தரிக்கணுமே இது எப்படி முடியும் அப்படின்னு கேட்டார். அப்ப பகவான் சொன்னார் முன்னாடி என்னாச்சு, அதித்தியா நீ இருக்கும்போது உம்ம வயத்துல தானே நான் பிறந்தேன், தவ உதரே அவதாரம் வை புறா பிபலிபத்தனே உருவதா விதிருதா சத்த லோகாஸ்தஞ்ச ஆத்மாயையாம், சகல லோகத்தையும் தாங்கக்கூடிய உன்னை நான் எப்படி தாங்குவேன் அப்படின்னு தேவகி கேட்டா. சகல லோகத்தையும் தாங்கின என்னை தானே நீர் தாங்கினீர் முன்னாடி அதித்தி மாதாவா இருக்கச்சேன், அப்ப நான் சகல லோகத்தை தாங்கறத விட்டுட்டேனா இல்லையே, உன் வயத்துக்குள்ள இருக்கணேங்கிறதுக்காக எல்லா லோகத்தையும் தாங்காம விட்டேனா இல்லையே, அதெல்லாம் தாங்கிட்டு உன் வயத்துல இருந்தேன், இதுதான் என்னுடைய சங்கல்பம் ஆத்மமாயாங்கிற, ஏன்னா எல்லாமே சங்கல்பம் தான், சகல லோகத்தையும் பகவான் தாங்குறான் அப்படின்னா சங்கல்பத்தினால தாங்குறான், சொரூபத்தினால தாங்குறான், அதாவது பிடிச்சிட்டு நிக்கிறான்னு அர்த்தம் இல்லை, நாமெல்லாம் ஒரு பையன் நம்ம தூக்கின்னு போறோம் அப்படின்னா லக்கேஜ் தூக்கின்னு போறோம் நம்ம அந்த மாதிரி இல்லை, பச்சமே யோகம் ஐஸ்வரங்கிறான் கிருஷ்ணன், என்னுடைய சங்கல்பத்தை பாருங்கோ, சங்கல்பத்தினாலேயே எல்லாம் நடக்கும், அதனால உம்ம வயத்துக்குள்ள நான் இருந்துட்டு என்னுடைய சங்கல்பத்தினாலேயே லோகத்தை எல்லாம் நான் தரிப்பேன் பரிப்பேன் எல்லாம் பண்ணுவேன், ததா அசாம்பிரதம் அப்பி, அப்ப நடந்த மாதிரி இப்போ நடக்கிறது, நீர் எதுக்கு கவலைப்படுறீர், நான் என்ன கவலை பண்ணணும் லோகத்துல எப்படி தரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. தாரேஷ்யாம் யதாத்மானம் துவாஞ்ச தேவகி லீலையாம், அழக ஒரு விஷயம் சொன்னார், அம்மா நீர் என்ன தரிக்க வேண்டாம், உமைய நான் தான் தரிக்க போறேன், கர்ப்பத்துக்குள்ள இருந்துட்டு குழந்தை நீர் தரிக்கல, நான் தான் உண்மை தரிக்க போறேன் அப்படின்னார், ஏன்னா எல்லாமே சங்கல்பத்தினால் நடக்க அப்படின்னாரு. கௌரமுக உவாச்சா இத்தே முக்தா தான் தேவியும் தேவகியும் பகவான் பிரபு திரோ பபுவ கோவிந்தா பூர்புவ பிரபுவோ விபுவும், தேவகிக்கு ஆஸ்வாசம் பண்ணிட்டு அங்கிருந்து அந்தர்தானமானார் பெருமாள். அதுக்கப்புறம் தேவகிக்கு இந்த குழந்தை பிறந்தா. அவா அபச்சதோ கர்ப்பம் தேவகி வசுதேவதா அஜாயதச்ச விஸ்வேசா ஸ்வேன அங்கேன ஜனார்தனா. அப்போ வசுதேவருக்கும் தேவகிக்கும் திருமகனாக பகவான் அவதாரம் பண்ணார், அவதாரம் பண்ணச்சே ரொம்ப ஆச்சரியமான திவ்ய ரூபத்தில் அவதாரம் பண்ணார், தம் அற்புதம் பாலகம்னு அவதாரம் பண்ணார் இல்லையா, அதை சொல்லக்கூடிய ஸ்லோகம் நீவே. நீலோற்பலதலசியாமம் தாம்ராயத விலோச்சனம் சதுர்பாகும் உதாராங்கம் ஸ்ரீவத் சாங்கித வக்ஷசம் தஞ்சாத்தம் தேவகி தேவம் நிதானம் சர்வ தேஜசாம். மகா தேஜோமயமான ஒரு திருவேணி, அதுவும் நீலோட்பல கருத்த நிறத்தோட பகவான் மேக வர்ணனாக நீல தாமரை வர்ணனாக பகவான் ஆச்சரியமாக குண்டலீ காட்சனாக அவதாரம் பண்ணியிருக்கான். அப்போ தேவகி அந்த பகவானை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சார், தன் ஜாத்தம் தேவகி தேவம் நிதானம் சர்வ தேஜசாம் பிரணிபத்திய அபிதுஷ்டாவ சம்பிரஸ்னுதபயோதரா. கிழவு வந்து சேவிக்கிற ஒரு பக்கம் பார்த்தா ஸ்நேகம் இருக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தா பக்தி இருக்கு, தேவகிக்கு இப்ப ரெண்டும் இருக்கு, ஏன்னா குழந்தைன்னு பார்த்தான ஸ்நேகம் வருதான் பால் சுரக்கிறதா, அதே சமயம் பக்தா குழந்தை சாட்சாத் விஷ்ணுவா இருக்கப்படினாலும் பக்தி இருக்கு கை கூப்பின்னு இருக்கா, இப்ப என்ன பண்ணுவாரு, இந்த மாதிரி நிலை யாருக்கு வரும்னா
அபாலோ பாலரூபேன ஏனே சத்வம் இகாஸ்திதஹ ஸ்வத்ரூபம் பிரணிபத்யாகம் யத்ப்ரவீமி. பகவானே, பாலரூபத்தினாலே சின்ன குழந்தையா வந்திருக்கீங்க, ஆசீர்வாதக்கு உங்க சேவிக்கிறேன். நான் வந்து கொஞ்சம் காது கொடுத்து கேட்கலாம். நமஸ்தே சர்வபூதேஷ அப்படின்னு தேவகி ஸ்துதி பண்ண ஆரம்பிக்கிறேன். இந்த ஸ்துதி பிரசித்தமானது, ரொம்ப சுலபமானது. ஸ்தோத்திரத்தை அப்படியே படிக்கிறேன். நமஸ்தே சர்வபூதேஷ, நமஸ்தே மதுசூதன, நமஸ்தே புண்டரீகாட்ச, நமஸ்தே ஸ்துஜனார்தன, நமஸ்தே சார்ங்க சக்கர அசிகதா பரிகபாணையே, உபேந்திராய அப்ரமேயாய ஹிருஷிகேசாய வை நம, நமோஸ்து தே அனுரூபாய பிருஹத்ரூபாய தே நம, அசேஷ பூதரூபாய ததாரூபாய தே நம. அதாவது அனுரூபமாகவும் இருக்கான், சின்ன அணுக்குள்ளேயும் பகவான் இருக்கான், பெரிய பர்வதத்துக்குள்ளேயும் பகவான் இருக்கான், சகல வஸ்துகளுக்குள்ளேயும் பகவான் இருக்கான். அதே சமயம் எந்த ரூபமும் இல்ல, எல்லா ரூபம் உள்ள வஸ்துக்குள்ளேயும் பகவான் இருக்கான். அதே சமயம் ரூபமும் இல்லாமையும் இருக்கான். ஏன்னா அவனுக்குன்னு அந்த ஆத்மாவுக்குன்னு ரூபம் கிடையாது இல்லையோ. அதனால அநிர்தேச விசேஷாய துப்பியம் சர்வாத்மனே நமஹ, சர்வேஸ்வராய சர்வாய சர்வபூதாய தே நம, நமோஸ்து தே வாசுதேவ, நமோஸ்து கமலேக்ஷண, நமோஸ்து தே அஸ்வரூபாய ததா ரூபாய தே நம, நமோஸ்து தே வாசுதேவ, நமஸ்தே புஷ்கரேக்ஷண, நமோஸ்து தே சதாச்சிந்திய யோகிச்சிந்திய ஜெகத்பதே. அழகான ஸ்லோகங்கள், நம்மளே கூட ஸ்லோகம் பண்ணலாம். நம்மளுக்கு நமோஸ்து தே வாசுதேவ, நமஸ்து தே நாராயணன், நம்ம ஸ்லோகம் பண்ணிட்டு இருக்கலாம். ஏன்னா பகவானை குறிச்சு ஸ்லோகம் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, பார்த்ததானா வரும். விஷ்ணு நமோஸ்து தே கிருஷ்ண, நமஸ்தே புருஷோத்தம, நமோ நாராயண ஹரே, நமஸ்தே ஸ்து சதா அச்சுத, நமோ நமஸ்தே கோவிந்த, நமஸ்தே கருடத்வஜ, ஸ்ரீச ஸ்ரீவத்ச யோகீச ஸ்ரீகாந்தேச நமோஸ்துதே, நீலோத்பலதர சாம தம்ஷ்டோத்ருத வசுந்தர, ஹிரண்யாட்சரிபோதேவ, நமஸ்தே யஜ்ஞசூக்கர. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் ஒவ்வொரு அவதாரமாக சொல்கிறேன். இப்போ யஜ்ஞசூக்கரன் யஜ்ஞவராக பெருமாள் ஹிரண்யாட்சரை வதம் பண்ணுவதற்காக அவதாரம் பண்ணி பூமியை எடுத்து காப்பாற்றினவர், அவரை இந்த ஸ்லோகம் சொன்னார். அடுத்து நிருசிம்ம அவதாரம். நிருசிம்ம ஜய விஸ்வாத்மன் தைத்யோர ஸ்தலதாரக, நமோ நமஸ்தேஸ்து சதா விக்ஷேபத்வஸ்ததாரக. ஹிரண்யகசிபுவை வதம் பண்ணி வந்து சகல லோகத்திலையும் சகல வஸ்துகளுக்குள்ளையும் தான் இருக்கேங்கிறத காமிச்ச அவதாரம் நிருசிம்ம ஜய அப்படின்னார். அப்புறம் மாயா வாமன ரூபாய துப்பியம் தேவ நமோ நம, திரிவிக்ரம நமஸ்துப்யம் திரைலோக்கிய கிராந்தி துர்ஜய வாமன பெருமாள், ரிக்யஜு சாவபூதாய வேதாஹரண கர்மணே பிரணவோத்கீதவபுஷே மகாஸ்வசிரசே நமஹானு ஹைகிரீவ பெருமாளுக்கு. ரிக்யஜு சாமரூபமாக இருக்கக்கூடியவன், வேதத்தை மீட்டுக்கொண்டு வந்த பெருமாள், அப்படிப்பட்ட பிரணவோத்கீதவபுஷே மகாஸ்வசிரசே நமஹானு, நீ க்ஷத்ரியோர்வீகரண விகரால பராக்கிரம ஜாமதக்னி நமஸ்துப்யம் கார்த்தவீரியா சுதஸ்கர. பரசுராமர் லோகத்தை க்ஷத்ரியன் இல்லாம ஆக்கரேன்னு துஷ்டக்ஷத்ரியெல்லாம் ஒழிச்சவர். பீலஸ்தே குல பௌலஸ்தே குல நாசாய சாது மார்க்க விசாரிணே நலசேது கிருத்தே துப்பியம் நமோ ராகவ ரூபினே. ராகவன் சொன்னாலே ராவண வதம் பண்ணவன் மாத்திரம் இல்ல, சேது கட்டியவன் அப்படின்னு. சாது மார்க்க விசாரிணே, நல்ல மார்க்கத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக சேதுவை கட்டினவர். அடுத்து சாம்பிரதம், அடுத்து கிருஷ்ண அவதாரம் இப்ப நடக்கிறதுங்கிற சாம்பிரதம் மட் பிரசன்னாய சம்பூதாய மம உதரே, உதரத்திலே வந்து பிறந்த கிருஷ்ணாவதார பெருமானே, ஸ்வமாயா பல ரூபாய நம கிருஷ்ணாய வைஹரே, யாவந்தி தவ ரூபாணி யாவந்தியஸ்ய விபூதயஹ, நமாமி கிருஷ்ண சர்வேபியஹ தேபிய ஸ்தாபியஸ்ய சர்வதா. எத்தனை ரூபங்கள் நீர் எடுத்திருக்க, உனக்கு எத்தனை விபூதிகள் இருக்கு, எல்லாத்தையும் சேவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னார். ஸ்வரூபஜேஷ்டிதம் எத்தே எத் தேவத்தே விஜேஷ்டிதம், இன்னும் நீ என்னென்ன திவ்ய லீலைகள் எல்லாம் பண்ணையோ எல்லாத்தையும் நானும் நினைச்சு பார்க்கறேன். பரமேஷ பரேஷ ஈச திரிய கீச நரேஸ்வர சர்வேஸ்வரேஸ்வரேசேஷ நமஸ்தே புருஷோத்தம சர்வ ஈஸ்வர ஈச ஈச ஈசனே புருஷோத்தமனே நமஸ்தேன்னு இப்படி ஆச்சரியமாக ஸ்தோத்திரம் பண்ணார். கௌரமுக உவாச்ச, அடுத்த கதை. தேவகி ஸ்தோத்திரம் பண்ணா பகவான் ரொம்ப சந்தோஷமாயி சம்யக் ஆராதித்தே நோக்தம், நல்ல விரதங்கள்லாம் இருந்து நல்லா ஆராதனம் பண்ணிய, இப்போ உங்களுக்கு பலன் கிடைச்சிருச்சு. இப்ப நான் அவதாரம் பண்ணிட்டேன், உனக்கு குழந்தை இல்லைன்னு தானே சொன்னா, பகவானே குழந்தையா வந்திருக்கான். நான் போய் இன்னும் போய் சில அசுர சம்ஹாரங்கள்லாம் பண்ண வேண்டியிருக்கு, இந்த கூட விட்டுட்டு போறது கஷ்டம். அதனால
தத்துவம் வரைய பத்ரந்தே வரம் என் மனசேச்சதி, ஏதாவது வரம் கேளும், மங்களமான வரனை கேளும், நான் வரனை கொடுக்கிறேன். தாஸ்யாமி அகம் அசந்திக்தம் எத்யபி சாத் சுதுர்லபம். எந்த குழந்தை கஷ்டப்படுத்த வேணாம் நினைக்க வேண்டாம், எவ்வளவு கஷ்டப்பட்டாவது நான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கிறேன், அதனால வரம் கேளும் அப்படின்னார். அப்ப தேவகி சொல்ற, தேவகி வாச்சா எதி தேவ பிரசன்னஸ்தம் பிரததாசி மமேசிதம் விருணோமி ததகம் நித்யம் தவ கேசவ தரிசனம். வரம் தானே இது தாராளமா கேட்கற, எனக்கு வேண்டிய ஒரே வரம் தான் உன்ன நான் அடிக்கடி பார்க்கணும்னுட்டேன், வேற வேற எதுவும் கேட்கல. ஏன்னா இப்ப கிருஷ்ணா அந்த தியானம் ஆயிட போறான், மறைஞ்சிட போறான், வேற எங்கேயோ போக போறான், அவருக்கு தெரியும் அடிக்கடி பார்க்கணும் இந்த ரூபத்தை நான் பார்க்கணும் அப்படின்னுட்டேன். தேவதேவ உவாச்சா பகவான் சொல்றான், தாட்சாயணி துவம் அதிதிஹி சம்பூதா வசுதாத்தலே நித்தியமேவ ஜெகத்தாத்ரி பிரசாதந்தே கரோம்யஹம். அம்மா உன்னை நான் மறப்பனா, போன ஜென்மத்தில இந்த ஜென்மம் வரைக்கும் நான் இன்னும் மறக்கல, இனிமே அடுத்த ஜென்மத்திலையும் மறக்க மாட்டேன், எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் மறக்க மாட்டேன், உங்களுக்கு சேவை கொடுக்கணும் தானே. ஷஷ்டே சஷ்டே ததாபக்ஷே தினே எஸ்மின் ஏவ பாமினி. இதே மாதிரி ஆறாவது ஒவ்வொரு பட்சத்திலையும் ஷஷ்டி ஆறாவதுல நான் அவனுக்கு உங்களுக்கு சேவை கொடுக்குறேன், குழந்தையாவே சேவை கொடுக்குறேன்னு விட்டார். அனேனைவ மகாபாகே பால ரூபே நசம்ருதா தவ தர்சன வேஷ்யாமி எத்தனை ஸ்னேகவன்மனஹ. ஏன்னா வயசானப்புறம் வந்தானா ரொம்ப வேற ரூபத்துல வந்தா உங்களுக்கு பிடிக்காது, உங்களுக்கு அந்த குழந்தையா வந்ததானா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த ரூபத்தை பார்த்து நீர் மயங்கி நிக்கிறது, அதனால இதே ரூபத்திலேயே நான் அடிக்கடி வந்து உங்களுக்கு சேவை சாதிக்கிறேன். அப்போ தஸ்மின் காலேஜ லோகாஸ்துவாம் பூஜையிஷ்யந்தி தேவகி. அப்போ அப்படி நான் வந்து உண்மை பார்க்க வரும்போது எல்லாரும் என்ன பூஜிப்பாள், உமையும் பூஜிப்பாள், ஏன்னா கண்ணனை காட்டி கொடுக்க நீரானபடினாலே உமையும் பூஜிப்பாள். துவாம் அபியர்ச்ச உபச்சாரேன ஸ்நாபயித்வா கிருத்தேன மாமனு, உனக்கும் கோயில் கட்டுவா, எல்லா அஷ்டமி உற்சவத்துல தேவகி வசுதேவர் அதோட கூட கிருஷ்ணனை தான் விசேஷமாக பூஜிப்பார்கள், அதனாலே உம்முடைய பெருமையும் விசேஷமாக இருக்கும். பிரதி மாசஞ்சதே பூஜாம் அஷ்டம்யாம் யஹ் கரிஷ்யதி மம செய்வா கிலான் காமான் சம்ப்ரோ சம்பிராப்னோ பகல்மிடா. ஒவ்வொரு மாசமும் அஷ்டமி இல்லை, கிருஷ்ணாஷ்டமி இல்லை, வந்து கிருஷ்ணனையும் பூஜிச்சு தேவகியும் பூஜிச்சால் நான் விசேஷ பலன்லாம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். ஏவம் பூர்வம் ரிஷிகேசோ தேவக்யா பிரததௌவரம் தஸ்மாத் கிருஷ்ணாஷ்டமி பும்சாம் அசேஷ அகௌகஹாரிணி. அதனால நமக்கு என்ன தெரியுதுன்னா கிருஷ்ண பூஜா எப்படி விசேஷமோ அந்த மாதிரி கிருஷ்ணாஷ்டமியும் விசேஷம், அது விசேஷமாக நம்ம கொண்டாடணும். என்ன கொண்டாடணும்னா விரதம் இருக்கணும். தஸ்யாம் இ பூஜித கிருஷ்ணோ தேவகீச்ச சமாதினா பாபாபனோதம் குருத்தே ததா அதிச்ச மனோரசானு. அன்னைக்கு தேவகியும் பூஜிச்சா அவரும் நம்ம பாபத்தை போக்கி பலன்லாம் கொடுக்கக்கூடியவராக இருக்காரா அப்படின்னு. ததேவ புஷ்டிகாமானான் ரிணாம் புண்ணியார்த்தினாமபி உபவாசோ மகிபால சஷ்ட கேசவதோஷதா. இதே விரதத்தை காமிய பலனுக்காக சாதாரண பலனுக்காக சில பேர் இருப்பான், அப்ப அவளுக்கு அந்த பலத்தை கொடுத்து பகவான் விட்டுருவான். ஆனா பகவத் தீர்த்தம் பண்றா இல்லையா, அவளுக்கு அடிக்கடி சேவை கொடுத்துருப்பான் அப்படின்னு இந்த அத்தியாயத்தினுடைய சாரம். ஸ்வஸ்தி பிரதாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்க்கேன மகிம் மகிஷாஹ கோ பிராமணேபிய சுகமஸ்து நித்யம் லோகா சமஸ்தாஹ சுகினோ பவந்து ஹரத்யகமசேஷம் யோ ஹரிரத்யபிசம்ஸ்துதஹ அசேஷாக அறம் விஷ்ணு ஹரிவர்ணம் ஹரிம் நம கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.